கணவன்ட பேர் வந்து இயக்க பேர் வந்து கலையழகன் லூஜின்னு சொல்கிறாரு. அவர் வடபோர்மன்னு கட்டள தளபதியாக இருந்தவர் இருந்து கடைசி யுத்தத்தில் தான் வீர ஜாடஞ்சிட்டார். என்னை வந்து நான் வந்து போராளியாக இருந்தேனான்னு சொல்லியும் எனக்கு வந்து புலம்பெயர்ந்த நாட்டோட வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லியும் அதை விட அவர்கிட்ட இருந்த அந்த பிஸ்டல்கள் கூட தற்சமயம் என்னட்ட இருக்கிறதாகத்தான் என்னட்ட கேட்கணும் அப்படி என்று சொன்னால் அது என்னென்று எனக்கே சொல்ல தெரியலை. இன்னமும் அந்த பிஸ்டல்களை நாங்கள் வச்சுருக்குறோன்னு சொன்னால் அது எப்படி என்று எனக்குன்றா சொல்ல தெரியலை. எனக்கு வந்து பயங்கரவாத பிரிவினரால் வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்குது. நான் வந்து போராளியாக இருந்த வேண்டும். நான் வந்து போராளியாக இருந்ததுன்னு சொல்லி என்னை ரெண்டு மூணு தடவையாக விசாரணைக்கு அழைச்சிட்டோம். இப்போ தான் என்னை கொழும்பு விசாரணைக்கு வர சொல்லி கடிதம் கொண்டு வந்து தந்திருக்கணும். ஆனால் எனக்கும் இந்த இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. எனது கணவர் வந்து போராளியாக இருந்து கடைசி யுத்தத்தில் அவர் தீரச்சு அடைஞ்சிட்டார். அதுதான் நான் செய்வேன். நான் அவரை கல்யாணம் செய்த மட்டும்தான் ஒரு பாவமே தவிர நானும் எனக்கும் இந்த போராட்டத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. நானும் இந்த ரெண்டு பிள்ளையோட நிறைய கஷ்டத்தில் இருக்கிறேன். எங்களோட உயிருக்கு கூட எந்த உத்தரவாதமுமே இல்லை. எங்களுக்கு எதுவுமே எப்பவும் நடக்கலாம். ஏனென்றால் எங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரச்சனையில் நான் இருக்கிறேன். இப்போ நான் தனியே இருக்கிறேன்னு என்ன ரெண்டு மூணு தினமாக என்னை விசாரணை கண்டு கூப்பிட்டுட்டு விசாரணை செய்துட்டேன் வீட்டு எல்லாம் வந்துட்டேன். இப்படி நிறைய பிரச்சனையில் நான் இருக்கிறேன். எனக்கு இது இந்த பிரச்சனைக்கு உண்மையில் எனக்கு ஒரு நல்ல தீர்வு வரணும். எனக்கு நடக்கிற மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. நாளைக்கு இப்படி தொடர்ந்து நடக்குமா இருந்தேன் நானும் என்ற பிள்ளைகளும் சாகிறதை தவிர வேறு எந்த வழியுமே எனக்கு இனி இல்லை.